அரசாங்கத்திற்கு புதிய தலைவலி. இலங்கையில் வாகன இறக்குமதி தடையால் ஏற்பட்டுள்ள பாரிய நெருக்கடி. கொழும்பில் உயிரை பறித்த மதுபான விருந்து. தற்போதைய அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்புவோம். நள்ளிரவில் தீப்பந்தத்துடன் வீதிக்கிறங்கிய மக்கள். பண்டிகை காலத்தை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு மற்றொரு சலுகை. நீண்ட இழுபறைக்கு பிறகு ஜனாதிபதி எடுத்த முக்கிய தீர்மானம். இலங்கை மக்களுக்கு சுகாதார பிரிவு விடுத்த எச்சரிக்கை. பொருட்களின் விலையேற்றத்தை கட்டுப்படுத்தவே முடியாது, சிக்கலில் மக்கள். மின்சாரம் மற்றும் எரிசக்தி துறையில் பணியாற்றும் 25,000 பணியாளர்கள் ஒரே தொழிற்சங்க கட்டமைப்புக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளனர். இந்த புதிய கட்டமைப்புக்கு இலங்கை மின்சார சபையின் பணியாளர்கள் சங்கம் என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இலங்கையின் மின்சார சபையை நிதி ரீதியாக பலப்படுத்தல், குறைந்த விலை மின்சார உற்பத்தியை ஊக்குவித்தல், மலிவு விலையில் பாவனையாளர்களுக்கு மின்சாரத்தை வழங்குதல், வெளியிட பங்குதாரர்களுடன் பலமான உறவை பேணுதல், அதிநவீன தொழில்நுட்பத்தை அடைதல் போன்ற நோக்கங்களை கொண்டு இந்த கட்டமைப்பு அமைக்கப்பட்டுள்ளது. இலங்கை மின்சார சபை பணியாளர்களின் உரிமைகளையும் வென்றெடுப்பது மற்றும் அச்சுறுத்தல்களில் இருந்து காப்பாற்றும் செயற்பாடுகளை இந்த கட்டமைப்பு மேற்கொள்ளவுள்ளது. புதிய கட்டமைப்புக்கு பொதுச் செயலாளர்களாக உபில்ஷாந்த் மற்றும் எஸ் டி நிஷாந்த் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் இந்த புதிய கட்டமைப்பு அரசாங்கங்கள் மின்சாரத்துறை தொடர்பில் எடுக்கும் தனி தீர்மானங்களின் போது பாரிய சவால்களை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. 2020 ஆரம்ப பகுதியில் இலங்கையில் கோவிட் தொற்று பரவியதைத் தொடர்ந்து ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி காரணமாக வாகன இறக்குமதி உள்ளிட்ட பல்வேறு விடயங்களுக்கு தடை விதிக்கப்பட்டது. 2022 வாகன இறக்குமதிக்கான அனுமதி வழங்கப்பட மாட்டாது என நிதியமைச்சர் பசில் ராஜபக்சவினால் அறிவிக்கப்பட்டிருந்ததுடன் அடுத்த வருடம் இறுதி வரை தடை தொடரும் எனவும் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்நிலையில் நாட்டில் விதிக்கப்பட்டுள்ள வாகன இறக்குமதி தடையினால் சிறிய டிராக்டர்கள் மற்றும் லொரிகள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. வாகன இறக்குமதி தடையால் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வாக குறைந்த விலையிலாவது வாகனங்களை கொள்வனவு செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த சங்கம் தெரிவித்துள்ளது. மட்டக்குளி காவல்துறை பிரிவிற்குட்பட்ட பொக்குணுவத்த பிரதேசத்தில் நேற்று தினம் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர் மட்டக்குளி பள்ளிய வீதியைச் சேர்ந்த 22 வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். உயிரிழந்தவர் வேறொரு குழுவினருடன் மதுபாடு விருந்து நடத்தியுள்ளதாகவும் விருந்தின் இறுதியில் சம்பவம் இடம்பெற்றுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். சந்தேக நபர் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்றுள்ளதாகவும் காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். சந்தேக நபரை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகளை மட்டக்குளி காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். எரிபொருள் விலையேற்றம் மற்றும் மக்கள் சந்தித்து வரும் பொருளாதார நெருக்கடிகளுக்கு அரசாங்கம் உடனடியாக தீர்வு காண வேண்டும் என வலியுறுத்தி ஐக்கிய மக்கள் சக்தியின் கொத்மலை பிரதேச அமைப்பாளர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் கொத்மலை தவளந்தென்ற நகர பகுதியில் தீப்பந்த போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்துள்ளனர். இதற்கமைய குறித்த போராட்டம் நேற்றிரவு முன்னெடுக்கப்பட்டது. தலவந்தென பகுதியில் ஆரம்பமாகிய இப்போராட்டத்தில் 50 அதிகமான கட்சி ஆதரவாளர்களும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். மலை மற்றும் ரம்படை போன்ற பல்வேறு பிரதேசங்களைச் சேர்ந்த பலரும் ஒன்றிணைந்து அரசாங்கத்தை கண்டித்தும் அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்புவோம் என்ற கோஷத்துடன் குரல் எழுப்பியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சதோச விற்பனை நிலையங்களில் கொள்வனவு செய்யக்கூடிய அரிசியின் அளவை 10 கிலோகிராம் வரை அதிகரிக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக வர்த்தக அமைச்சர் பந்துலகுணவர்தன தெரிவித்துள்ளார். இந்நிலையில் நாடு பூராகவும் உள்ள சதோச விற்பனை நிலையங்களில் இன்று முதல் அரிசியை கொள்வனவு செய்ய முடியும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் சதோச விற்பனை நிலையங்களில் விற்பனை செய்யப்படும் அரிசி பொதியில் சீனி கொள்வனவு செய்யாத நுகர்வோருக்கு மேலதிகமாக 2 கிலோ அரிசியை கொள்வனவு செய்ய முடியும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். அவ்வாறு 1998 ரூபாவிற்கு கொள்வனவு செய்யும் நுகர்வோருக்கு குறித்த சலுகை வழங்கப்படவுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். குறித்த சலுகை இன்று முதல் எதிர்வரும் 10 தேதி வரை வழங்கப்படும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
ஜனாதிபதியின் செயலாளர் பி பி ஜெயசுந்தரவின் ராஜினாமா கடிதத்தை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே ஏற்றுக்கொண்டுள்ளதாக கொழும்பு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இந்நிலையில் தற்போது பிரதமரின் செயலாளராக உள்ள காமினி செனரத் ஜனாதிபதியின் புதிய செயலாளராக நியமிக்கப்படுவார் எனவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் புதிய செயலாளராக நியமிக்கப்படவுள்ள காமினி செனரத் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சேவின் ஆட்சிக் காலத்தில் ஜனாதிபதியின் மேலதிக செயலாளராகவும் பிரதம அதிபராகவும் கடமையாற்றிய இலங்கை நிர்வாக சேவையில் அனுபவம் வாய்ந்த அதிகாரியாக காணப்பட்டார். இதேவேளை பி பி ஜெயசுந்தரவின் நடவடிக்கைகள் அண்மைய நாட்களில் அரசாங்கத்தின் பலம் வாய்ந்த அமைச்சர்களால் விமர்சிக்கப்பட்டது. குறிப்பாக அமைச்சர் சமல் ராஜபக்சவினால் பி பி ஜெயசுந்தர கடுமையாக விமர்சித்திருந்தார். பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் தற்போதைய கைத்தொழில் அமைச்சர் விமல் வீரவன்ச அப்போது பி பி ஜெயசுந்தரவை பொருளாதார கொலையாளியாக அடையாளம் படுத்தப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சுகாதார பாதுகாப்பு நடைமுறைகளை முறையாக பின்பற்றாவிட்டால் நாடு மீண்டும் பழைய இக்கட்டான நிலைக்கு திரும்பும் என சுகாதார பிரிவு எச்சரிக்கை விடுத்துள்ளது. பண்டிகை கால பகுதி நெருங்கி வந்த சந்தர்ப்பத்தில் புதிய ஒமிக்ரான் மாறுபாட்டிற்குள்ளான தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதனால் சுகாதார ஆலோசனைகளை பின்பற்றுவது அவசியம் என சுகாதார அமைச்சின் கோவிட் தொடர்பிலான பிரதான இணைப்பாளர் வைத்தியர் அன்வன் ஹம்தானி தெரிவித்துள்ளார். இந்த நாட்களில் தினசரி 600 தொடக்கம் 700 கோவிட் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்படுகின்றனர். 20 தொடக்கம் 30 இடைப்பட்ட எண்ணிக்கையிலானோர் தினசரி உயிரிழக்கின்றனர். இந்நிலையில் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றவில்லை என்றால் மிகவும் அவதானமிக்க நிலைக்கு சென்றுவிடும். நாட்டிற்கு நுழையும் எந்த ஒரு வைரஸிலிருந்தும் பாதுகாக்க பூஸ்டர் தடுப்பூசி மிகவும் முக்கியமானது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பொருட்களின் விலை ஏற்றத்தை கட்டுப்படுத்துவது சுலாபமானது அல்ல என அமைச்சர் மஹிந்த அமரவீரர் தெரிவித்துள்ளார். கோவிட் பெருந்தொற்று நிலைமைகளினால் உலக அளவில் பொருட்களின் விலைகள் அதிகரித்துள்ளது எனவும் இதனால் வரியை குறைத்தாலும் பொருட்களின் விலை ஏற்றத்தை தடுக்க முடியவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் கொள்வனவு செய்த பொருட்கள் தொகுதிக்கு தற்போது இரட்டிப்பு விலை கொடுக்க நேரிட்டுள்ளது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த விடயம் குறித்து ஜனாதிபதியிடமும் அமைச்சரவையிடமும் கூறியுள்ளதாக தெரிவித்துள்ளார். எனினும் இதற்கு தற்போதைக்கு எதனையும் செய்ய முடியாது எனவும் உள்நாட்டு உற்பத்திகளை அதிகரிப்பதன் மூலம் பொருட்களின் விலையேற்றத்தை கட்டுப்படுத்த முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்திற்கு புதிய தலைவலி. இலங்கையில் வாகன இறக்குமதி தடையால் ஏற்பட்டுள்ள பாரிய நெருக்கடி. கொழும்பில் உயிரை பறித்த மதுபானு விருந்து. தற்போதைய அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்புவோம். நள்ளிரவில் தீப்பந்தத்துடன் வீதிக்கிறங்கிய மக்கள். பண்டிகை காலத்தில் முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு மற்றொரு சலுகை. நீண்ட இழுபறைக்கு பிறகு ஜனாதிபதி எடுத்த முக்கிய தீர்மானம். இலங்கை மக்களுக்கு சுகாதார பிரிவு விடுத்த எச்சரிக்கை. பொருட்களின் விலையேற்றத்தை கட்டுப்படுத்தவே முடியாது, சிக்கலில் மக்கள்.